ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே நாட்டு கொத்தமல்லி சாகுபடி செய்திருக்கும் விவசாயிகள் வறட்சி நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உச்சிநத்தம், நல்லாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மானாவாரியாக கொத்தமல்லி சாகுபடி செய்திருக்கிறார்கள். கொத்தமல்லி ஓரளவுக்கு வளர்ந்திருப்பதாக கூறும் விவசாயிகள் பருவமழை இன்னும் ஓரிரு முறை பெய்தால்தான் நல்ல மகசூல் எடுக்க முடியும் என்று கூறுகின்றனர். ஏற்கனவே சாகுபடி செய்யப்பட்ட நெல், மிளகாயும் சேதம் உடைந்து இருப்பதால் வறட்சி நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுக்கின்றனர். மல்லி பயிரிட்டிருக்கோம், இது ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆனால் பருவமழை இன்னும் ஒரு ரெண்டு மழை பெஞ்சால் மட்டும்தான் முழு விவசாயத்தை எடுக்க முடியும். இல்லாட்டி இதுலேயும் எங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அதனால் வந்து இந்த மத்திய மாநில அரசு வந்து எங்களுக்கு வந்து உடனடியாக அந்த வறட்சி நிவாரணம், இந்த பகுதி விவசாயியில் காப்பாற்றணும்னா பயிர் இன்சூரன்ஸ் போடணும் வந்து முறையாக வழங்கணும். ஏன்னா போன வருஷமும் முழுமையாகவே நஷ்டம் ஆயிடுச்சு, எல்லோரும் வந்து ஆய்வு பண்ணாங்க, ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் இந்த வருஷமும் ஒரு வழி இல்லாமல் தான் விவசாயம் பண்ணுறோம், இல்லைன்னா அது இடம் சும்மா போயிருவேங்கிறக்காக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அரசாங்கம் வந்து இதை வந்து உடனே ஆய்வு செய்து எங்களுக்கு அந்த வறட்சி நிவாரணம் கொடுக்கும்படி கேட்டுக்கோம். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ள 10 கிராமங்களில் மக்கள் குறை கேட்கும் முகாம்கள் நடத்தப்பட்டன. முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை பெறப்பட்ட 105,000 மனுக்களில் 100,000 மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்தார். கோவை வால்பாறையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 51 பானைகளில் பொங்கல் வைத்து பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மண்டல தலைவர் பாலாஜி தலைமையில் ஆண்கள் பெண்கள் இணைந்து நம்ம ஊர் பொங்கல் விழாவை கொண்டாடினர். விழாவில் 100 மேற்பட்டோர் பங்கேற்று 51 பொங்கப்பானைகளில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். மேளதாளம் முழங்க பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஹலோ ஹலோ ஹலோ